அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார்கிட்டையுமே புத்திசாலித்தனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இருந்துருச்சு, அந்த புத்தியில் கூர்மை இருந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய நம்மளால் எவ்வளோ பெரிய விஷயம் சாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, நம்மளால் அதை ரொம்ப ஈஸியாக நம்மளால் சாதிச்சிட முடியும். அந்த புத்திசாலித்தனமாக இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி நம்ம இப்போ இதில் புத்திசாலி ஆட்டுக்குட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கிராமம்தான், அந்த கிராமத்தில் முத்துசாமி அப்படிங்கிறவர் இருக்கார். அவரோட வேலை என்னென்னா ஆடு மேய்க்கிறது. அவரோட அப்பா அவருக்காக மொத்தமாக ஒரு 40 ஆடு விட்டுட்டு போனார். அந்த 40 ஆடு அதோடய குட்டியை மேய்க்கிறது தான் அவருக்கு வேலை. அவருக்கு வேறு தொழில் எதுவுமே தெரியாது. அவர் அதை மட்டும்தான் வச்சு அவரோட வாழ்க்கையை நடத்திட்டுருக்கார். அந்த கிராமத்தை ஒட்டின மாதிரி பக்கத்திலே ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்குது. அந்த காட்டுப்பகுதிக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காட்டில் ஓநாய், நரி, சிங்கம் இதோட அட்டகாசம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எந்த ஒரு சின்ன உயிராக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அடித்து சாப்பிட்றது தான் அதோட காட்டில் அதுங்களோட வேலையாகவே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சின்ன கோழியோ ஆடு ஏதாவது தெரியாமல் போயிட்டா கூட அதுங்க திரும்ப உயிரோடு வந்து அந்த கிராம மக்கள் பார்த்ததே கிடையாது. அதனால் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பயம். இந்த முத்துசாமியும் என்ன பண்ணுறாரு, அவரோட கிராமத்தில் தான் ஆடை மேய்ச்சிட்ருக்காரு. அப்படி மேய்க்கும்போது தெரியாமல் ஏதாவது ஆடோ குட்டியோ அந்த காட்டுக்குள்ளே போயிடுறது வழக்கமாகிடுச்சு. அப்படி போகும்போது ஒரு ஆடாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு இவர்கிட்ட இருந்து. அப்படி குறைஞ்சி இப்போ 40 இருந்த இடத்துல இவர்கிட்ட வெறும் 12 ஆடும் அதோட குட்டிகளும் மட்டும்தான் இருக்குது இவர்கிட்ட. இவருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. தினமும் ஒன்று ஒன்றா இப்படி போக போக அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டார். அழுதுகிட்டே வந்து அந்த ஆடு பட்டி வச்சுருப்பாங்களையா, கட்டி வச்சுருப்பாங்களையா, அந்த ஆடெல்லாம் அந்த இடத்துக்கு பேர் பட்டி. அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, அதுங்கள்ட்ட உட்காந்து அழுது புலம்புறாரு, அப்பா கண்ணுங்களா, அவங்களையெல்லாம் வந்து நான் என்னோடய பிள்ளைங்க மாதிரி தான் வளர்க்குறேன். இது வரைக்கும் போனவங்க போகட்டும், இனிமேல் நீங்களாவது அந்த காட்டுப்பக்கம் போகாமல் இங்கேயே இருங்க. உங்களுக்கு தேவையான புல் தண்ணி என்னென்ன உங்களுக்கு தேவையான இறையெல்லாம் நான் இங்கேயே தர்றேன். நான் இனிமேல் உங்களை வெளியில் விடுறதா இல்லை, இதுக்குள்ளேயே இருந்து காப்பாற்றுங்க என்னையும் நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். இவர் அழறதை பார்த்துட்டு அந்த ஆடுங்க அதோடய குட்டிங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நம்மளை வாழ வைக்கிறவர் முதலாளி நம்மளுக்காக இப்படி கண்ணீர் விட்டு அழறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கள்லாம் அவர் நகர்ந்ததுக்கப்புறமா அதுங்களுக்குள்ளேயே பேசிக்குதுங்க, இவ்வளோ நாள் நடந்தது போதும், நம்மளோட பெரியவங்க பேச்சை கேட்காம இதுநாள் வரைக்கும் நம்மளோட உறவினர்கள்லாம் போய் அந்த காட்டில் போயிட்டு இறந்துட்டாங்க, போதும், இனிமேலும் இதை மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த அந்த இது அந்த கூட்டத்திலே இருந்தால் ஒரு குட்டி ஆடு அது சொல்லுது, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அது சொல்லுது, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இந்த இடத்துக்குள்ளேயே 4 இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியும், நம்மளுக்கும் சுதந்திரமாக மற்றவங்கள மாதிரி வெளியில் போய் நடமாடணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா சொல்லுது, நம்ம என்னம்மா பண்ணுறது, ஏற்கனவே நம்மளோட உறவினர்கள் ஒருத்தவங்களே நம்ம இழந்துட்டோம், காட்டுக்கு போய் அந்த காட்டில் ஓனாய் நரி சிங்கமோட அட்டகாசம்லாம் தாங்க முடியல, நீயும் போயிடாத, நம்மளோட உயிரையாவது நம்ம காப்பாற்றணும்னு தான் நம்ம முதலாளி நம்மளுக்காக இப்போ கவலைப்பட்டு அழுதுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுது. உடனே அங்கே இருக்க வயசான ஒரு ஆடு சொல்லுது, நான் சொல்கிறத நீங்களாவது கேளுங்க, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், இனிமே நம்ம முதலாளிக்காக நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி சொல்லுது, ஆட்டுக்குட்டி, அப்படியெல்லாம் முடியாது பாட்டி, நான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும், நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும், நம்மளும் எல்லார மாதிரியும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி என்ன வழி தான் வச்சுருக்க சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு வழியை சொல்லுது. அப்படி சொல்லும்போது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மாவுக்கு மட்டும் அதுக்கு மனசு வரல ஒத்துக்கிறதுக்கு, என்ன இருந்தாலும் அது அவங்களோட குழந்தை இல்லையா. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம்மா நீ போய் விபரீதமாக எதுலேயும் மாட்டிக்காத அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, என்னை தைரியமாக தான் நீ வளர்த்துருக்க, நீ தானே சொல்லுவ தைரியமாக எதாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆட்டுக்குட்டி இன்னொரு மற்ற ஆடுங்களோட உதவியோடு அந்த பட்டியை தாண்டி குதித்து காட்டுக்கு போகுது. காட்டுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு நரி பேசிக்குது அதுங்களுக்குள்ளே, என்னாச்சு இந்த ஆடு மேய்க்கிறவன் ஆடெல்லாம் 2 நாளாக கூட்டிகிட்டு வரவே இல்லை, அதனால் நமக்கும் சாப்பாடு இல்லை, உஷாராயிட்டாம்பில் இருக்குது, அதனால் நமக்கு இறையே இல்லை, பசி ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்படி சொல்லும்போது இன்னொரு நரி சொல்லுது, அங்கே பாரு ஆடோட குட்டி மாதிரி இருக்குது, இன்றைக்கி நமக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சு, நமக்கு சரியான வேட்டை தான் அப்படின்னு இன்னொரு நரி சொல்லுது. சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அதை அடித்து சாப்பிட்றலான்னு போகும்போது அந்த ஆட்டுக்குட்டி ஒரு புதர் மறைவில் நின்றுட்டு
வித்தியாசமான குரலில் தன்னோட குரலை மாற்றி சிரிக்குது. ரொம்ப சத்தமாக சிரிச்சுட்டே சொல்லுது, அப்பாடா இப்போ தான் என் கடவுள் சொல்லி அனுப்புனாரு, நீ போ, உனக்காக ரெண்டு நரி வழியில் வரும், அதுதான் உன்னோட இரையாக இருக்கும், நீ சாப்பிடு. ஆனால் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டியது காட்டோட ராஜா சிங்கத்தை தான், அவர் கிடச்சா சாப்பிடு, இல்லைன்னா இந்த நரிங்களை சாப்பிட்ரு அப்படின்னு இப்போ தான் கடவுள் என்கிட்ட சொல்லி அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. இதை கேட்டோடனே நரி ரெண்டுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி ஆகி ரெண்டும் ஓடுது. ஓடணுன்னா வழியில் சிங்கம், காட்டோட ராஜா சிங்கம் வர்றார். கேட்குறாரு, எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது அதுங்க சொல்லுது, இதை மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தோம், ஆனால் அதோட குரல் தோற்றம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதை மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுது அப்படின்னு. உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை பார்த்து பயந்து போய் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வர வழியில் எல்லோரும் கேட்குறாங்க மற்ற மிருகங்கள்லாம் என்ன என்னென்னு, இப்படி எல்லாரையும் சேர்த்து ஒரு பட்டையாக திரட்டிட்டு ஆட்டுக்குட்டி இருந்த இடத்துக்கு வர்றாங்க. ரொம்ப தூரத்தில் வரும்போதே ஆட்டுக்குட்டி எல்லாரையும் பார்த்துடுச்சு. ஆஹா, எல்லா விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து வருதே, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோன்னு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் இருக்குது பயம். இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கவே இல்லை. வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப தைரியமாக, நம்ம நினச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாம், நம்ம மனசில் ஒன்று நினச்சிட்டு வந்தோம் அதை சாதிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் தைரியமாக நிற்கிது. கிட்டக்க வர வர இது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, வாங்க சிங்கராஜாவே, கடவுள் சொல்லி தான் அனுப்புனார், ஃபஸ்ட்டு இதே மாதிரி நடக்கும், நரி ஓடி போய் சிங்கத்தை கூட்டிகிட்டு வரும், காட்டோட தலைவனை சாப்பிடு, அப்புறமா எல்லாரையும் சாப்பிடுன்னு சொன்னார், அதனால நீ ஃபஸ்ட்டு வா, அதுக்கப்புறமா மற்ற மிருகங்களை எல்லாம் வரிசையில் நிற்க சொல்லி ஒரு ஒருத்தராக வாங்க, நான் சாப்பிட்ணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே சிங்கராஜாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை, நம்ம இவ்வளோ பெரிய உருவம் நிற்கிறோம், நம்மளை பார்த்து இப்படி சொல்லுதே அப்படின்னு. என்ன பயமுறுத்தி பார்க்குறியா அப்படின்னு கேட்குது சிங்கம். அதெல்லாம் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், கடவுள் என்கிட்ட சொல்லி அனுப்புனார், எனக்கு அதனால் பசிக்குது, நீ சீக்கிரமாக வா, உன்னை ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுண்ணா அப்படின்னு சொன்னோன்னே. இதை கேட்டோன்னே பின்னாடி வந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ஓடிடுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்துருக்கு சிங்கம், ஒருத்தரும் இல்லைன்னொன்னே நம்மளை சாப்பிட்டாலும் சாப்பிட்ருமோ அப்படிங்கிற பயத்தில் சிங்கமும் அந்த இடத்த விட்டே ஓடிடுச்சான். எவ்வளோதான் ஒரு உருவத்தில் பெருசாக இருந்தாலும், ஒரு காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் கூட புத்தியில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா அதோட அளவு கம்மியாக இருந்திருக்கு. அதனால் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியோட புத்திசாலித்தனத்தால் அவ்வளோ மிருகங்களையும் எப்படி விரட்டி அடிச்சிருக்கு பாருங்கள். அதனால் எந்த ஒரு அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை தீர்க்கவே முடியாது, இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல், நம்மளோட சின்ன புத்தி கூர்மையால் அதை எப்படி நமக்கு சாதகமாக, அதில் எப்படி அதை நகர்த்தினா நம்ம அந்த செயலை நகர்த்தினா நமக்கு வெற்றி கிடைக்கும், இல்லை அதை வெற்றியை நோக்கி நம்ம எப்படி கொண்டு போகலாம், எப்படி நல்ல வழியில் அதை கொண்டு போனோன்னா நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எப்போவுமே மனசில் வச்சுட்டு சொல்லித்தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.